Hello friends, welcome to Jora's Kitchen. இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஈவினிங் 5:45 ஆக போகுது. நாங்கள் வந்து இன்றைக்கி நைட் டின்னர் வந்து வெளியில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வெளிலன்னா வீட்லேருந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு போய் பார்க்கில் உட்காந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து டின்னர் ப்ரிப்ரேஷன் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6 மணிக்கு நாங்கள் கிளம்பணும். இங்கே வந்து பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. பரஸ் என்னமோ திடீர்னு பாயசம் கேட்டான். பரஸ் ஒரு டேடி வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் சரி இன்னைக்கு டக்குன்னு பண்ணிடலாம் சொல்லிட்டு அதிரடி பாயசம் இருக்கு. எனக்கு இங்கே டீ இந்த ஹேஷ் ப்ரவுன்ஸ் வாங்கினேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன். ஹேஷ் ப்ரவுன்ஸு அம்மா சரியா பரஸ் இதாக கேட்டுட்டே இருந்தாங்க. வீட்டில் பண்ணலான்னு நினச்சேன். நான் வீட்லேயும் செய்வேன் பட் இப்போ கடைக்கு போயிருந்தேன். அதனால் சரி இதை வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு என்ன மெனுனா சிக்கன் ஃப்ரை. இது வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ணது. சிக்கன் மசாலா வந்து அவங்க தான் போட்டாங்க, என் ஹஸ்பண்ட் தான் போட்டாங்க. ஸோ ஏர் ஃப்ரையில் பண்ணி அது சூடாக இருக்குது. இன்னொரு ரெடி சிக்கன் வைக்கணும். அப்புறம் வந்து சிக்கன் ஷவர்மா. ஸோ அதுக்காக இங்கே அந்த சிக்கன் ரெடியாக இருக்குது. ஜஸ்ட்டு ரேப் மட்டும் பண்ணணும். எனக்கு வந்து டீ போட்டுட்ருக்கேன். ஸோ டீ போட்டு முடிச்சுட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் ரெடி ஆகணும். இந்த ஹேஷ் ப்ரவுன் வந்து இதாக இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். வெளில சாப்பிட்ருக்கேன். ஆமாம் ஏர் ஃப்ரையரில் பண்ண போகலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. டீ ரெடி ஆகிடுச்சு, வடிகட்டிடலாம். ஹார்லிக்ஸ் குடிப்பேன் இந்த டைமில். ஆனால் இன்னைக்கு மழை நல்லா பெஞ்சிருக்கு. டீ ரெடி ஆகிடுச்சு. அவங்களோட ஃபேவரட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க, டைனி ஃபுட்ஸ். இது வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, பேக் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் ரெண்டு இது இருக்கு. ஸோ ரேப் உங்களுக்கு எப்படி பண்றது ஜஸ்ட் அப்படி சொல்லி காமிச்சிருந்தேன். ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் போதும். அதுக்கு மேலே சூடு பண்ணி வச்சுருக்க டார்டில்லா போட்டுட்டு மயோனைஸ் செஞ்சு வச்சிருக்கோம். அந்த சிக்கன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் போட்டுக்கோங்க. மேலே வந்து செலரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வெள்ளரிக்காய் அதுக்கப்புறமா ஆனியன்ஸ் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணியோ இல்லைனாக்கா அப்படியே பச்சையா அந்த மாதிரி போடலாம். பட் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பச்சையாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ லைட்டாக இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேப்பரை வந்து இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி ரோல் பண்ணிக்கிறேன். இப்படியே பண்ணிட்டீங்கன்னா உள்ள நல்லா ஸ்டஃப் ஆகிடும். நின்றுக்கிறோம். பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும். நம்ம மேலே இருக்க பட்டர் பேப்பர் மட்டும் பிரித்து பிரித்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். எல்லாமே பேக் பண்ணியாச்சு. கொடை அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் பாயசம் வாட்டர் பாட்டில் விளையாடுறதுக்கு ஷட்டில் காக் எல்லாமே பண்ணியாச்சு. பார்க்குக்கு வந்தாச்சு. நிறையா என்ட்ரன்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். ப்ளே கிரவுண்டு இருக்கிற என்ட்ரன்ஸ்.
இன்றைக்கி மதியானம் வந்து மண் சித்தியில் நான் சாம்பார் வச்சேன். ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா, அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு ஏறின பிறகு ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா மண் சித்தி வந்து ஈரமாக இருக்கக்கூடாது இல்லை. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஆயில் தடவி வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து நெக்ஸ்ட் யூஸ் வரைக்கும் இது இந்த ஆயில் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஆயிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து நான்ஸ்டிக் மாதிரி அதை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இந்த சட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இன்னும் அகலமாக இருந்துச்சுன்னா மீன் குழம்புலாம் காய்ச்சதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் இந்தியா போயிருக்கும் போது வாங்கிட்டு வந்தேன். நல்லா காஞ்ச பிறகு ஸ்டோர் பண்ணிடுவேன், நான் கபோர்ட்கள் எடுத்து வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. என்னென்னா, இங்கே இருக்க ஒரு ஹோம் பசங்க இருக்காங்க, ஒரு 30 பசங்க, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நான் சமைச்சு எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2-3 தடவை என் பசங்க பர்த்டேக்கு நான் கொண்டு போய் கொடுத்தோம். சரி, ஊருக்கு வெக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து நான் மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறமா கேசரி பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறமா டிஷ்ஷஸ்லாம் காமிக்கிறேன். நானும் இதுதான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம், என்னம்மா டேடிக்காக. அவங்க டேடி வந்து கார் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ வந்தோடனே கிளம்புவோம். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மதியானம் வந்து போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி நாங்கள் வரதுக்கு. வந்த பிறகு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். மட்டன் வந்து வேக வைக்கும் போது அதோடய ஃபேட் எல்லாம் வெளியில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கருப்பாகிடுச்சு. ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுட்டோம்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு, துடைக்க முடியல. அந்த சைடு மட்டும் துடைச்சேன், இந்த சைடு துடைக்க முடியல. இப்போ வந்து இது ஃபுல்லாக துடைச்சிட்டு சிஃப்பு போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஹோமில் வந்து என்னால் ரொம்ப பேச முடியல, ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல அவங்களுக்கு சாப்பிடும் போது. ஸோ அந்த ஹோம் பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கே ஒரு ஆன்லைனில் ஏதோ ஒரு குரூப்பில் தான், ஃபேஸ்புக் குரூப்பில் இருந்தால் அந்த ஹோமை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். அங்கே உள்ள கிட்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒபீடியன்ட், நம்மக்கிட்ட ரொம்ப வந்து பேச மாட்டாங்க. ஒரு லைனில் உட்காந்துருப்பாங்க, சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு வாங்க அப்படின்னா உடனே கிளம்பிடுவாங்க. ரொம்ப ஒபீடியன்ட், ரொம்ப டிசிப்ளின் கூட. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு அவங்க அந்த கிட்ஸை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி அவ்வளோ பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 கிட்ஸ் இருந்தாங்க முதல்ல, இப்போ 25 தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ஹோல் ஹோமே நடத்துகிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ டிசிப்ளினா பிள்ளைங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப இது வேணும் அது வேணும் அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த லிக்விட் போட்டு தான் எப்போவுமே இது மேடெல்லாம் துடைப்பேன். ஸோ அதை போட்டுட்டு நல்லா தேய்ச்சி வச்சுட்டு வச்சு அவங்க தங்கியிருந்த ரூமு, அவங்க படிக்கிற இடம் அது எல்லாமே காமிச்சாங்க. ஸோ அவங்க எப்படின்னா, அவங்க துணியை அவங்களே தான் வாஷ் பண்ணிப்பாங்க. வீடு, அந்த அவங்க தங்கியிருக்க வீடை வந்து ஆளுக்கு ஆளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்க மாப் போடுறதுன்னா இன்னொருத்தவங்க பெருக்கிறது, இன்னொருத்தவங்க டஸ்டிங் பண்ணுறது, சாப்பிட்ட பிளேட்டை அவங்களே தான் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா, அவங்க எப்படி இந்த ஹோமுக்குள்ளே வந்தாங்க அப்படின்ற கதையெல்லாம் கேட்டிங்கன்னா
ரொம்ப நம்மளுக்கே இவ்வளோ அழுகையாக இருந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. அதெல்லாம் மறந்துட்டு எல்லா கிட்ஸோடு சேர்ந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது லோக்கல் இந்தியன்ஸும் இருப்பாங்க, சைனீஸு, மற்ற ஊருக்காரங்க கூட இருக்காங்க. அண்ட் அந்த ஹோம் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களோட கிட்ஸையும் இந்த கிட்ஸோட சேர்ந்தே தான் வளர்க்குறாங்க. தனித்துலாம் அவங்க வந்து செப்பரேட்டாலாம் அவங்களுக்கு தூக்கம் சாப்பாடுலாம் கிடையாது. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் இவங்களும் சாப்பிட்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு நம்மளால் இது முடியுது, இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. என் பையன் வந்து ட்ராயிங்லாம் வரைஞ்சி எடுத்துகிட்டு போயிருந்தான் அவங்க கலர் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு நல்லா போச்சு. ஸோ ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு, செட் பண்ணிடலாம், அதையும் வாஷ் பண்ணியாச்சு. இனி எப்படியே போட்டேன்னா மேட் அவ்வளோதான் நாளைக்கு. இந்த க்ரீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேடை துடைக்கிறதுக்கு, ஸ்டவ் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ரொம்ப அழுத்தியே தேய்க்கல, அஃப்கோர்ஸ் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு போனேன். ஆனால் க்ளீனாக துடைச்சி எடுத்துரும். நம்ம ரொம்ப அழுத்தி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பளிச்சுன்னு இருக்கும். ஈவன் நான் சிங்க்கு கூட நான் நைட் அது வந்து இதை போட்டு தான், கொஞ்சம் போட்டாலே போதும், ஒரு ஒரு ரெண்டு ஒன்று இல்லைனா ரெண்டு ட்ராப் போட்டாலே போதும், நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நான் வந்து இஞ்சி டீ போட்டேன். ஸோ அதை வச்சு இஞ்சியை வந்து கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன்னா எனக்கு அப்பப்போ தட்டி போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருந்துச்சுனால இன்றைக்கும் நான் வந்து டீயை தான் போட்டேன். ஸோ இந்த டீயோட இந்த வ்ளாகை நான் வந்து முடிக்கிறேன். கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.